தான் நம்ம வாங்கியிருக்க கார். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. 2014 கார்ன்றதுனால டச் ஸ்க்ரீன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். ஏன்னா நான் எப்போவுமே ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு தான் சாங்ஸ் போடுவேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லா கார்லேயும் இருக்க அதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல், மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ நான் வந்து ஆட்டோமேட்டிக் தான் யூஸ் பண்ணுறேங்க. இப்போது மேனுவல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்னும் செட் ஆகலை. அடிக்கடி ஃபேன் ஸ்பீடு இல்லைனா டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்ததாக கீழே வந்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதோடு இங்கே வந்து ஒரு 12 volt பவர் அவுட் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய கியர் செலக்டர். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். பட் இது வந்து ஒரு சிவிடி கியர் பாக்ஸ். நம்ம டிரைவ் பண்ணும்போது இன்ஜின் ஆர்பிஎம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போது 2000 RPM இல்லை 3000 RPM இன்ஜின் இருக்குன்னா இன்ஜின் ஸ்பீடு அப்படியே தான் இருக்கும், ஆனால் உங்களோட ஸ்பீட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலாக இருந்துச்சு. ப்ளஸ் சிவிடி எனக்கு பிடிக்காததுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் எஃபெக்ட். நம்ம வந்து காலை வச்சு ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிடுவோம், ப்ரெஸ் பண்ணோடனே கொஞ்சம் டிலே ஆகிட்டு கார் போகும். அதாவது எப்படி சொல்கிறதுனா ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணோடனே இன்ஜின் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு சின்ன டிலே இருக்கும். இது வந்து எனக்கு இன்னும் செட் ஆகலை. இந்த காரில் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் மாதிரியே இதுலேயும் வந்து 6 கியராக சிவிடியை பிரிச்சுருக்காங்க. அது யூஸ் பண்ணி நம்ம கியர் அப் டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் இருந்தாலும் கூட எனக்கு சிவிடி பிடிக்கல. ஸோ கியர் செலக்டருக்கு அடுத்தது ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அடுத்ததாக 2 கப் ஹோல்டர், அதுக்கு அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்குக்கு பின்னாடி ஹீட்டட் சீட்ஸோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிரைவர் சைடுக்கு, பேசஞ்சர் சைடுக்கு. ஹீட் வந்து லோ, ஆஃப், ஹை. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து வின்டரில் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹீட்டட் சீட்ஸ் கண்ட்ரோலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது, சென்ட்ரல் ஆர்ம் ரெஸ்ட். அதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து ஸ்டோரேஜ் ப்ளஸ் ஒரு யூஎஸ்பி ஆக்ஸ் அப்புறம் ஒரு 12 volt பவர் இருக்குது. அடுத்ததாக சன்பிளைண்ட் பார்த்தீங்கன்னா டிரைவர் பேசஞ்சர் சைட் ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி மிரர் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்னன்னா சைடில் கொண்டு போயிட்டு முன்னாடி பின்னாடி மூவ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. டோரில் இருக்க ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து பவர் விண்டோஸ். பவர் விண்டோஸ் வந்து டிரைவர் சைட் மட்டும்தான் வந்து ஒன் டச் டவுன் அண்ட் அப் இருக்குது. மற்ற 3 விண்டோஸுமே வந்து ஒன் டச் டவுன் அண்ட் அப் கிடையாது. அப்புறம் டோர் லாக் வந்து இங்கே பட்டன் இருக்குது. மிரரோட கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த டோரோட லாக் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய காரில் வந்து 15 km ஸ்பீடு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். ஆனால் இந்த காரில் அந்த மாதிரி ஃபீச்சர் எதுவும் கிடையாது. ORVM வந்து இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஹீட்டட் ORVMs இருக்குது. ஸோ டிஃபாகர் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மிரரும் ஹீட் ஆகும். ஸோ ஸ்னோ இல்லைனா வாட்டர் இருந்துச்சுன்னா அது வேப்பர் ஆகி போயிட்டு கண்ணாடி க்ளீன் ஆயிரும். இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் தாங்க. இது வந்து ஒரு சிமெட்ரிக் ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம். இது மற்ற ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் மாதிரி வீலில் வந்து ஸ்லிப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த வீலுக்கு பவர் சென்ட் பண்ணாமல் எப்போவுமே 4 வீலுக்குமே வந்து இன்ஜின்லேருந்து பவர் போய்கிட்டே இருக்கும். இந்த ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம்மை நான் நிறையா இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. இது வந்து ரொம்ப ஸ்டீப்பான ஒரு கிளைம்ப். இந்த கிளைம்ப் பண்ணுறது இந்த காரில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த காரில் பூட் ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது. ப்ளஸ் நம்ம சீட்டை வந்து 60-40 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ சீட்டை வந்து ஃப்ளாட் ஆகினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோடய ரெக்குயர்மெண்ட் வந்து பின்னாடி ஒரு பெட் போடுற அளவுக்கு இடம் இருக்கணும்ன்ட்டு. ஸோ இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா ஒரு ட்வின் பெட் வந்து இந்த காரில் ஃபிட் பண்ண முடியும். ப்ளஸ் பூட்டில் வந்து லைட் கொடுத்துருக்காங்க, அங்கங்கே டை டவுன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் யூஸ்ட் கார் வாங்கினதுக்கப்புறம் பண்ண வேண்டிய முக்கியமான வேலையெல்லாம் பண்ண போகிறேன். அதாவது இன்டீரியர் க்ளீன் பண்ணுறது, வைப்பர் பிளேட் மாற்றுறது, முக்கியமாக ஏசியோட ஏர் ஃபில்டர் மாற்றணும், இன்ஜின் ஆயில் மாற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, வண்டியில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நான் சன்செட் வியூ பார்க்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். நீங்களும் அந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.